அபா என்னும் நான் நெய்வேலிக்கு அருகில் உள்ள சொரத்தூர் கிராமத்தில் பிறந்து கிராமத்திலே வளர்ந்தவன். அருகில் உள்ள நெய்வேலியினுடைய பள்ளி படிப்பை தொடர்ந்தேன். மேல் படிப்பு படித்த பிறகு தலைவர் கலைஞரவருடைய பேச்சாலும் எழுத்தாலும் பெரிதும் கவரப்பட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவருடைய மகனாக இருந்தும் அண்ணன் தளபதியார் அவர்கள் அந்த தலைவர் என்கின்ற அந்த அந்தஸ்தை பயன்படுத்தாமல் அவர் உழைக்கின்ற உழைப்பு, அவருடைய எளிமை என்னை பெரிதும் கவர்ந்தது. அந்த வகையில் அவரால் ஈர்க்கப்பட்டேன் அரசியலை நோக்கி. சிறு வயதிலே இந்த முந்திரி பலா பயிர்களோடு அது பலர்ந்தருகின்ற நேரத்தில் அதையெல்லாம் ரசித்து வளர்ந்தவன். இப்பொழுதெல்லாம் ஏற்படுகின்ற இயற்கை சீற்றங்களில் அது போன்ற பயிர்கள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள், இந்த பகுதியை சார்ந்த மக்கள் தவிக்கின்ற பொழுது கஷ்டமாக இருந்தது. இது போன்ற துன்பப்படுகின்ற சிரமப்படுகின்ற மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் தலைவர் கலைஞரால் தீர்க்கப்பட்ட அரசியல் நோக்கி வந்த நான், அரசியல் அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு நாம் நினைக்கின்ற சேவையை செய்ய முடியும், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய முடியும் என்ற முடிவெடுத்ததன் அடிப்படையில் அரசியல் இறங்க முடிவு செய்தேன். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் வேறு இயக்கங்கள் இந்த நாட்டில் சிறப்பாக செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை அறிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டு பணியாற்றி வருகின்றேன். கடந்த காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணன் தளபதியார் அவர்களும் என்னுடைய சொந்த தொகுதியாக இல்லாமல் இருந்தாலும் அடுத்த தொகுதியான நெல்லிக்குளம் தொகுதியிலே 2006 எனக்கு வாய்ப்பினை வழங்கினார்கள். நானும் தேர்தலிலே வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்ற பொழுது நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றேன். அந்த வாய்ப்பில் மிக சிறப்பாக மக்களுக்கு தேவையானவற்றை செய்வதே நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று நினைத்து என்னுடைய பணிகளில் ஈடுபட்டேன். அங்கே நீண்ட கால குறையாக இருந்த மலட்டாறு பிரச்சனையை கையில் எடுத்து தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணன் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அந்த பணியிலே ஈடுபட்டு அதிலே வெற்றியும் கொண்டேன். கிட்டத்தட்ட 36 பிறகு அந்த மலட்டாற்றிலே நீர் வரவழைத்த வாய்ப்பினை நான் பெற்றேன். அதன் மூலம் அந்த பகுதியிலுடைய நிலத்தடி நீரை 150 அடியிலிருந்து 30-40 அடிக்கு உயர்த்துகின்ற அந்த பணியினை செய்தது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி அளித்தது. மீண்டும் எனக்கு 3வது முறையாக தலைவர் அவர்களும் அண்ணன் தளபதியார் அவர்களும் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு என் மேல் உள்ள நம்பிக்கையினால் இந்த பகுதியின் வேட்பாளராக எனக்கு அந்த வாய்ப்பினை அளித்திருக்கிறார்கள். இது போன்ற வாய்ப்பினை மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து கொண்டிருப்போம் என்ற முறையில் நெய்வேலி வாக்காள பெருமக்களாகிய நீங்கள் உதய சூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்கின்ற வகையில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். முடியட்டும், விடியட்டும், ஆதரிப்பீர் உதய சூரியன். நன்றி, வணக்கம்.